நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் விளையாட்டு விஷயமா போயிடுச்சு. நான் தான் கடவுள் என்றது, உனக்குதான் நீ கடவுள், தவிர முன்னோத்திற்கு நீ கடவுள் கிடையாது. கடவுள் என்றது பிறப்பு இறப்பு அற்றது. கடவுள் பிறந்து சாகிறது, மறையிறது மகான்கள், பிறந்து சாகிறது மனுஷன்கள். ஆனா மற்றவனுக்கு மற்றவன் கடவுளே கிடையாது. யாருக்கும் யாரும் கடவுளா முடியும், அவாவனுக்கு அவாவன் கடவுள். ஆனா சாதாரண பிழப்புக்காக வந்தவனாலாம் கடவுளை கொண்டாடினுக்குது உலகம். கடவுளை கொண்டாடுற தகுதி மனிதனுக்கு பணத்து மேல ஆசை இருக்கக்கூடாது. உலகத்துக்காக வாழத்தான் ஆன்மீகம், தனக்காக வாழத்த அஞ்ஞானம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமியார்கள் இருக்காங்க. வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஐயா, ஆன்மீகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்ககிட்ட நான் கண்டிப்பா கேட்டாகணும். ஆன்மீகம் என்றால் என்ன, அதோடைய தற்பெருமைகள் பத்தி சொல்லுங்க ஐயா. ஆன்மீகத்துல இன்னைக்கு உலகம் உள்ள பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்துல பலவிதமான மத வழிபாடுகள். ஆனால் மத வழிபாடுகள்ன்றது பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. ஆனால் ஆன்மீகம்ன்றது தன்னை தனக்குள்ளவே அறியறது தான் ஆன்மீகம். இந்த மனமாகப்பட்டது ஆன்மாவோட சேர்க்கறது தான் ஆன்மீகம். அப்போ அந்த மனத்தை திரும்ப ஆன்மாவோட சேர்க்கணும்னு சொன்னால் அது ஒரு குரு இல்லாமல் சேர்க்க முடியாது. அது சரியான குருவாக இருக்கணும். ஆனால் போலி குருவாக இருந்துடக்கூடாது. படிச்சுட்டு பேசுகிறவங்க ஆன்மீகவாதியாக இருந்துடக்கூடாது. அனுபவித்த ஆன்மீகவாதியாக இருந்தால் அதை சேர்க்க முடியும். அந்த மனம் போய் ஆன்மாவோட சேரும்போது தான் கடவுளினுடைய அருள் கிடைக்கும், கடவுளினுடைய காட்சிகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறது தான் ஆன்மீகம். பக்தின்றது எல்லாரும் தெரிஞ்சவன் தெரியாது, அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆன்மீகம்ன்றது என்னமோ விளையாட்டு விஷயமா போயிடுச்சு. ஆனால் ஆன்மீகம் அப்படி இல்லை. அஞ்ஞான பக்தி. அஞ்ஞானம்னா அது எதுக்கு கும்பிட்றோம், ஏன் கும்பிட்றோம், எதுவும் தெரியாது. ஏதோ முன்னாடி போடுறவங்க கும்பிட்டாங்க, நானும் கும்பிட்டேன். அது அஞ்ஞான பக்தி. பொய்ஞான பக்தி, அதை பற்றியே தெரியாது. ஆனால் பிழப்புக்காக பேசுறது, அது புக்குங்களை படிச்சுட்டு பேசுறது, அனுபவிக்காமல் பேசுகிற விஷயம். அதை நம்பியும் ஜனங்கள் போகிறது உண்டு. அது பொய்ஞான பக்தி. விஞ்ஞானம், விஞ்ஞானம்ன்றது உலகத்தை பற்றி, உலகம் எப்படி தோன்றுச்சு, உலகம் எப்படி உருவாச்சு, உலக உயிர்கள் எப்படி உண்டாச்சு, இதெல்லாம் ஆராயிறது விஞ்ஞானம். மெஞ்ஞானம், உலகத்தை படைச்சவனே ஆராயிறது மெஞ்ஞானம். உலகத்தை ஆராயிறது விஞ்ஞானம், உலகத்தை படைச்சவன் ஆராயிறது மெஞ்ஞானம். அந்த மெஞ்ஞானத்தினுடைய உச்சம்தான் ஆன்மீகமா. ஐயா, இப்போ ஆத்மா பத்தி பேசுனீங்க இல்லையா, இந்த பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்ற, ஆமாம், உங்களுடைய கருத்து என்ன? ஜீவாத்மான்றது உயிரினங்கள் நம்ம. பரமாத்மான்றது நம்மளை படைச்ச கடவுளினுடைய பேர் பரமாத்மா. அவன் உலகத்துக்கே கடவுள், நீ உனக்கே கடவுள். உன்னுடைய ஆத்மா உனக்கு கடவுள், நீ தான் கடவுள். நீ இல்லைன்னா கடவுள் என்ன ஒன்று இருக்காது. அப்போது கடவுளை சொல்கிறதுக்கும் கடவுளை பற்றி பேசுறதுக்கும் ஒரு ஜீவாத்மா வேணும். அப்போ தான் பரமாத்மாவை பற்றி பேச முடியும்.
அப்படி பரமாத்மா பண்ணி இப்போ உன்னுடைய பிள்ளை இருக்கிறான்னா உன்னை பற்றி பேசுறதுக்கு தான் நீ ஒரு பிள்ளைய பெற்ற. இல்லைன்னா உன்னை பற்றி யாருக்கும் இந்த உலகத்துக்கு தெரிய போகிறதே இல்லை. அதே மாதிரி இறைவனை பற்றி தெரியலன்னா இறைவன் நமக்கு நம்ம வந்து பிள்ளைகள் மாதிரி நம்மளை படித்து இறைவனை பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால அதை பரமாத்மாவை பற்றி ஜீவாத்மா பேசுது. இப்போ சினிமாவில் சொல்ற மாதிரி நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் தான் கடவுள்ன்றது உனக்கு தான் நீ கடவுளை தவிர இன்னொருத்தருக்கு நீ கடவுள் கிடையாது. உனக்கு நீ கடவுள், உனக்குள்ள கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நான் அடமாட்டம் எல்லாம். ஆனால் உனக்குள்ள அந்த கடவுள் உன்னை விட்டு விலகிச்சுன்னா நீ படுக்க தான். ஆனா நீ கடவுள், ஆனா எனக்கு இல்லை. மற்றவங்களை முட்டால் சொல்லுவான், அது அறிவாளி சொல்ல மாட்டான். ஏன்னா அறிவாளிக்கு தெரியும் நமக்கு மட்டும்தான் நம்ம கடவுள், இன்னொருத்தருக்கு அவங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்குதுன்னு. எல்லாருக்கும் கடவுள் நான் முடியாது. ஆனா நான் எனக்கு வளர்ச்சியே இருக்காது. நான் பிறந்த குழந்தை மாதிரியே இருப்பேன். நான் தான் கடவுள், நான் தான் கடவுள்னு சொல்லின்னு இருக்கலாம். நான் வளர்ந்தேன், இடைப்பருவம் வந்தது, இளமை இருந்தது, இடைப்பருவம் வந்தது, முதுமை வரப்போகுது, மரணமும் வரப்போகுது. அப்புறம் நான் எங்க கடவுள்? கடவுள்ன்றது பிறப்பு இறப்பு அற்றது. கடவுள் பிறந்து சாகிறது மறையிறது மகான்கள், பிறந்து சாகிறது மனுஷன்கள். ஆனால் மற்றவனுக்கு மற்றவன் கடவுளே கிடையாது. யாருக்கும் யாரும் கடவுளாக முடியாது. அவாவனுக்கு அவாவன் கடவுள், ஆனால் இன்னொருத்தருக்கு கடவுளாக முடியாது. ஆனால் மக்கள் வந்து சில மனிதர்களை வந்து கடவுளாக வந்துட்டு கும்பிடுறாங்க இல்லையா? கடவுளாக கொண்டாடுறது எப்படி? நம்ம நல்ல மகான்கள், உலகத்துக்காக வாழ்ந்தவங்க, தன் குடும்பத்துக்காகவோ தன் சொந்தத்துக்காகவோ தனக்காகவோ வாழாம உலகத்துக்காக வாழ்ந்த மகான்கள் பலர் உண்டு. சித்தர்கள் உண்டு, ராமகிருஷ்ணர் உண்டு, ரமணர் உண்டு, விவேகானந்தர் உண்டு. இந்த மாதிரி பல மகான்கள் உலகத்துக்காக வந்தவங்க, அவங்க இறைவனால் அனுப்பப்பட்ட மகான்கள், அவங்க மனிதனால் பிறக்கப்பட்டவங்க இல்லை. அப்படிப்பட்ட மகான்களை கடவுளாக கொண்டாடுறோம். அதை திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீ கடவுளை அஞ்ஞானத்தில் நேரடியாக பார்க்க முடியாது. குரு கடவுள் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கிறாரு. அந்த குருவை நீ கடவுளாக நினச்சினாவ கடவுளை ஒரு நாள் நீ பார்க்கலாம் அப்படின்ற. அப்படிப்பட்ட மகான்களை கடவுளாக கொண்டாடுறாங்க, கொண்டாடலாம். ஆனா சாதாரண பிழப்புக்காக வந்தவனாலாம் கடவுளை கொண்டாடின்னு இருக்குது உலகம். கடவுளை கொண்டாடுற தகுதி மனிதனுக்கு பணத்து மேல ஆசை இருக்கக்கூடாது, சொத்து மேல ஆசை இருக்கக்கூடாது, சொந்தத்து மேல ஆசை இருக்கக்கூடாது. அவன் தான் உலகத்துக்காக வந்தவன். சொத்து சுகம் என் குடும்பம் ஏன் என் நிர்வாகம்னு வச்சுக்கிறவன் கடவுளுக்காக வந்தவன். பணம் சம்பாதிக்கவும் ஒரு வியாபாரி. அதனால அப்படி இருக்கக்கூடாது. ஆன்மீகம்ன்றது தன்னல மற்றது ஆன்மீகம். உலகத்துக்காக வாழத்தான் ஆன்மீகம், தனக்காக வாழறது அஞ்ஞானம். இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு தேவை, ஒரு தேவைப்படுது அப்படின்னா போய் கடவுளை கும்பிடுறாங்க. இந்த தேவைக்காக மட்டும்தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? தேவைக்காக கடவுள். இப்போ ஒரு கோவிலுக்கு போறீங்க, ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை கிட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் நீங்க போனீங்க. எப்போவாவது உங்களுடைய குறைகள் அது என்ன உனக்கு குறைன்னு கேட்டுதா? இல்லை, கேட்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் போகிறீங்க. காரணம் என்ன? அதுக்கிட்ட போய் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் சில நேரத்தில் சில பேருக்கு சில கஷ்டங்கள் நீங்குது. இதுக்கு அடிப்படை என்னன்னா, அந்த சிலை பேசுறது இல்லை, அந்த சிலை செய்யறது இல்லை. அந்த சிலைக்கு கீழே வச்சு ஒரு சக்கரம், ஸ்ரீ சக்கரம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சக்கரத்துக்கும் உங்கள் ராசிக்கும் சரியாக அமைஞ்சதுன்னா உங்கள் துன்பங்கள் நீங்கிடும். இப்போ ஒரு கோவிலுக்கு போனீங்க, உங்கள் துன்பங்கள் நீங்கி போச்சு. ஆனால் உங்கள் கூட 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போனால் நீங்கள் மன நீங்காது. அவங்க வேறு கோயிலுக்கு போனால் நீங்கும். அப்போது அங்கே இருக்கிற சிலை செய்கிறது இல்லை, உங்கள் மனமும் அங்கே இருக்கிற சக்கரமும் சேர்ந்து செய்கிற செயல் தான் உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறதுக்கு அடிப்படை. அப்படி நிறைவேறும் போது நான் இந்த கோயிலுக்கு போனேன் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அடிப்படை. ஆனால் ஏதோ ஒன்று மனுஷனுக்கு யார்கிட்டவாது எத்தனை சொல்லணும், அவன் மனசுக்குள்ளே போட்டு தாங்க முடியாது. ஆனால் அதை சொந்தத்துக்கிட்ட சொன்னால் அது ஒரு நாளைக்கு சொல்ல மாறிடும், உங்களுக்கே அது ஆப்போசிட்டாக மாறும். சரி, ஒரு நண்பன்கிட்ட சொல்லலான்னா அந்த நண்பன் நான் உறவாடுற வரைக்கும் நல்லவனாக இருப்பான், உறவு முடிஞ்ச உடனே உங்களுக்கு பகையாக மாறிடுவான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ யார்கிட்ட சொன்னால் இது வெளியே வராது, நம்மளுடைய விஷயங்கள்னா தெய்வத்தை அந்த சொன்னோம்னா வெளியே வராது. அதனால கோவிலுக்கு போய் பல விஷயங்களை அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. அது சில பேருக்கு அந்த மன இவங்களுக்குள்ள இருக்கிற கடவுள் இவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுது. ஆனா இவங்களுக்கு அது தெரியாது. தெரியாம கோவிலுக்கு போனாலும் இங்க நிவர்த்தி ஆச்சு, இந்த சாமி தான் எனக்கு நிவர்த்தி பண்ணுச்சு அப்படின்ற ஒரு மன நிறைவு கிடைக்குது அவங்களுக்கு. இதுதான் மக்களுடைய மனநிலை.
வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். யுவர் பேக்கர்ஸின் அடுத்த படைப்பு நம்ம ஓடிடி. இதன் முதல் தனி சிறப்பு என்னன்னா, நீங்க மந்த்லி அல்லது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான படத்தை மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு பாத்துக்கலாம். நம்ம ஓடிடியின் அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒவ்வொரு படத்தில் வரும் லாபத்தில் படத்தின் முதலீடு, அதாவது படத்தின் இன்வெஸ்ட்மெண்ட் போக அடுத்த கட்டமா கலெக்ஷன் ஆகும் அனைத்து பணமும் படத்துல பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த பயணத்துல நீங்களும் கை கோர்க்க போறீங்க. மேலும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்களுக்கு ரெஃபர் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் 30% ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம படத்தில் வரும் லாபம் அனைத்தும் நம்ம ஓடிடியின் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 நபர்களை தேர்வு செய்து ஜாக்பாட் பரிசா வழங்கறதுக்கு நம்ம ஓடிடி. நம்ம ஓடிடி விரைவில் எல்லாமே இங்க ஒரு இடத்துல.